வணக்கம். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்று பாடுகிறார் ஔவையார். நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கும் குரு இறைவனுக்கு சமமாக கருதப்படுபவர். தமிழரின் வாழ்வியல் என்பது உலகத்தின் மிகச்சிறந்த பழக்க வழக்கங்களையும் பண்பாடுகளையும் கொண்டது என்பதனை யாராலும் மறுக்க முடியாது. அத்தகைய நம் வாழ்வியலில் கல்வி ஞானத்தையும் ஆத்ம ஞானத்தையும் ஒரு சேர அளிக்கும் குருமார்களின் பங்கு இன்றியமையாதது. மனித சமுதாயத்தின் அச்சாணியாகவும் அறியாமை கடலை கடக்க உதவும் தோணியாகவும் துன்பங்களை தகர்த்து உயரங்கள் ஏற உதவும் ஏணியாகவும் தம்மை கலைக்காகவும் கலை சேவைக்காகவும் அர்ப்பணித்து கொண்ட நாட்டிய குருமார்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி தொடர் புதுவை பரதாலயா வழங்கும் அகரம் தந்த சிகரங்கள். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நாட்டிய குரு கலைமாமணி திரு சரவணன் ஐயா அவர்கள். அவர்களின் மாணாக்கர்களின் நலன் நிகழ்ச்சியினை தொடர்ந்து அவருடனான சிறப்பு நேர்காணலை பெருமையுடன் வழங்குகின்றோம். தகத்தும் தகுதறி கிட்ட ஜந்த 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 கிட்ட தக்கண்ணம் தக்கண்ணம் தகுதறி கிட்ட ஜண்ண ஜண்ண கிர்ற கிட்ட ஜம் தட்டி கிட்ட தக்க ஜண்ண 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 கிர்ற கிட்ட தக்க ஜம் தட்டி கிட்ட தக்க தகதம் தகதீம் தகதும் தகண்ணம் தகதிங்கிண்டதும் தகதிங்கிண்டதும் தகதிகு தகிங்கிண்டதும் தகதம் தகதீம் தகதும் தகண்ணம் தகிங்கிண்டதும் தகதிங்கிண்டதும் தகதிகு தகிங்கிண்டதும் தகதாம் தகதீம் தகதும் தகண்ணம் பயனது பெருகுது மனமது உருகுது காண் அழகன் 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 ஹர ஹர சிவன் மகன் முருகன் 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 அருள் தரும் குரு பரன் குமரன் 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 அருபடையாரு முகன் வரதன் 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 சரவண பவ குகன் அழகன் 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 ஹர ஹர சிவன் மகன் முருகன் 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 அருபரும் குருபரம் குமரன் 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 அருபடை அருமுகன் வரதன் 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 சரவண பவ குகன் அழகன் தக்கத்தம் 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 த
அகரமலர்ந்திருந்தவர் குமரா 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 மயிலேறி விளையாடி திருவாக தவழ்ந்துயர்ந்தவன் மலையாறு கரிசேவன் கொடியேந்தி மகிழ்ந்து அமர்ந்தவன் மலையோடு மடியாரை மனதேந்தி உகந்தருள்பவன் மலராறு தனிலாறு மகவாக மலர்ந்திருந்தவன் மயிலேறி விளையாடி திருவாக தவழ்ந்துயர்ந்தவன் மலையாறு தனில் சேவன் கொடியேந்தி மகிழ்ந்து அமர்ந்தவன் மலையோடு வணக்கம். புதுவை பரதாலயாவின் அகரம் தந்த சிகரங்கள் நிகழ்ச்சி தொடரின் சிறப்பு நேர்காணலில் இன்றைய நம் சிறப்பு விருந்தினர் நாட்டிய குரு கலைமாமணி திரு சரவணன் ஐயா அவர்கள். குரு அவர்கள் கணிதத்தில் முதுகலை பட்டமும் பரதநாட்டியத்தில் முதுகலை பட்டமும் பெற்றவர். திரு கே பி கிட்டப்பா பிள்ளை மற்றும் கே என் பக்கிரிசாமி பிள்ளை அவர்களிடம் பரதநாட்டியம் பயின்றவர். புதுவையின் புகழ்பெற்ற மேல்நிலை பள்ளிகள் செயின்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனியில் நடன பயிற்றுநராக பணியாற்றி பின் செயின்ட் பேட்ரிக் பள்ளியில் நடன இயக்குநராகவும் நடன பயிற்றுநராகவும் பணியாற்றி வருபவர். எண்ணற்ற நடன போட்டிகளில் பரிசுகளையும் விருதுகளையும் பெறும் பல தரமான மாணவர்களை உருவாக்கி வருபவர். புதுவை அரசின் கலைமாமணி விருது, நாட்டிய சிக்ஷா சிரோன்மணி விருது, குடியரசு தின விருது என பல உயரிய விருதுகளுக்கு சொந்தக்காரர். 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு பரதநாட்டிய அரங்கேற்றம் செய்து புதுவையில் மட்டுமல்லாது பல வெளிநாடுகளிலும் எண்ணற்ற கலை நிகழ்ச்சிகளும் கலை விழாக்களிலும் நாட்டியாஞ்சலி விழாக்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் என தொடர்ந்து தடம் பதித்துக் கொண்டிருக்கும் அற்புத கலைஞர் ஆசிரியர் நாட்டிய குரு கலைமாமணி திரு சரவணன் ஐயா அவர்களை புதுவை பரதாலயா சார்பில் அகரம் தந்த சிகரங்கள் நிகழ்ச்சியில் சந்தித்து பகிர்ந்துரையாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் கலை பயணம் எப்படி தோன்றியது? கலை பயணம்ன்றது வந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா சின்ன வயசுல நான் வந்து எப்படின்னா அந்த சினிமா நடனங்கள் அதாவது சினிமா பார்த்து டான்ஸ் நிறைய பண்ணுவேன் சின்ன வயசுல. எனக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு தடவை என்னுடைய பேரண்ட்ஸ் மூலமா நான் வந்து இந்த உதயஞ்சாலை அண்ணா திடல வந்து ஒரு நாட்டிய நிகழ்ச்சி, அப்போ வந்து ரெண்டு சகோதரிகள் வந்து பரதநாட்டியம் பண்ணாங்க. அந்த நாட்டிய நிகழ்ச்சி பார்த்துலேருந்து எனக்கு வந்து பரதநாட்டியம் கற்றுக்கணும்னு ஆர்வம். பட் அந்த காலத்தில் பரதநாட்டியம் பெண்கள் கற்றுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆண்களுக்கு எப்படி பரதநாட்டியம் கற்றுக் கொடுப்பாங்க? ஒரு ஸ்கூலும் இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து சசிகலா மன்றம் ஒரு டான்ஸ் ஸ்கூல் இருக்குது. அந்த டான்ஸ் ஸ்கூலில் பிள்ளைங்க வந்துட்டு போய்க்கின்னு இருப்பாங்க. நான் என்ன செய்வேன், அந்த டான்ஸ் ஸ்கூலில் போயிட்டு வந்து ஈவினிங் டைமில் வந்து அந்த டான்ஸ் நடக்கிற டைமில் ஒரு ஜன்னல் இருக்கும், அந்த ஜன்னலில் போய் நான் உட்காந்துப்பேன். அந்த ஜன்னலாண்ட போய் உட்காந்துப்பேன். அங்கே ஜன்னலாண்ட போய் உட்காந்துன்னா பசங்க டான்ஸ் பண்ணுவாங்க, மாணவர்கள் டான்ஸ் பண்ணுவாங்க. பார்த்துட்டு வரும்போது அவங்க வெளில வருவாங்க, டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வருவாங்க. டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டோன்னு என்ன செய்வேன், அவங்கள சும்மா ஒரு கேலி பண்ணுவேன். இதுமாரி இப்படி ஆனீங்களா அப்படி ஆனீங்களா அப்படி ஆனீங்களா நான் கேலி பண்ணுவேன். கேலி பண்ணும்போது அதில் வந்து லோகநாயகின்னு ஒரு பொண்ணு,
எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் அந்த அம்மா அந்த பொண்ணு அது அக்காவை வேணும் அப்பா எனக்கு அவங்க வந்து என்ன செஞ்சாங்க நான் மூமெண்ட்ஸ் பார்த்துட்டு நீ என்னை வெளியேற்றினே இருக்கிறியே நீ ஒரு தடவை டான்ஸ் ஆடிப்பாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அக்கா யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்களே கற்றுக் கொடுத்தா நான் ஆடப்போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ எங்கள் வீட்டில் சின்ன வீடு அப்போ விளக்கு கூட இல்லை நாங்கள் ரொம்ப புவர் ஃபேமிலி தான் எங்கள் அப்பா ஒரு லாரி டிரைவர் தான் ஃபுல்லாக அப்போ வந்து எங்கள் அப்பாட்ட எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க டான்ஸ் கிளாஸில் சேர்க்கலாமேன்னு சொல்லிட்டேன் எங்கள் அப்பா ஒத்துக்கவே இல்லை பையனுக்கு போய் ஆம்பளை பையனுக்கு போய் என்னத்துக்கு டான்ஸ் கிளாஸ் இப்போ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னோடய ஆர்வம் வந்து அதிலே பாதி முடங்கிடுச்சு அப்போது ஆனால் இருந்தாலும் எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்க அந்த டான்ஸ்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் கற்று அப்போ அந்த அக்கா வந்து என்ன செய்வாங்க வெராண்டாவில் வருவாங்க போய் முடித்து கிளாஸ் முடிச்சுட்டு போவாங்க போகும்போது வெராண்டாவுக்கு வந்து நிற்பாங்க நின்று பேசி நிற்பாங்க கிட்டே அப்போது எனக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பு சொல்லி கொடுப்பாங்க ஆடும்போது நானும் ஆசையாக கற்றுக்கினேன் கற்றுக்கினே அப்படியே கற்றுக்கினே வரும்போது மேற்கொண்டு அந்த டான்ஸ் கிளாஸ் வந்து வேறு இடத்துல இடம் மாறிட்டாங்க அதுக்கப்புறம் டான்ஸ் படிக்கிற வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் டான்ஸ்லாம் ஆடுவேன் கொள்ளுவேன் நிறையா டான்ஸ்லாம் பண்ணுவேன் பரதநாட்டியம் நான் சும்மா ஆடுவேன் ஏதாவது பாட்டு போட்டு சும்மா கை காலை ஏதோ ஆடுவேன் ஏதோ ஆடுவான் எல்லோரும் பார்ப்பாங்க டான்ஸு பண்ணுறான்னு இந்த பையன் ரொம்ப ஒரு மாதிரி சில பேர் கேலியாகவும் பார்ப்பாங்க சில பேர் பரவாயில்ல ஆச்சரியமாகவும் பார்க்குறவங்க நிறைய பேர் இருந்தாங்க அப்போ என்னோடய தங்கச்சி வந்து ஒரு நாள் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று அருள்மொழி என்னோடய தங்கச்சி அப்போ அவங்களும் இப்போ பேட்ரிக் ஸ்கூலில் தான் டீச்சராக டான்ஸ் டீச்சராக தான் ஒர்க் பண்ணுறாங்க அது கண்ணாடி முன்னாடி ஆடும்போது எனக்கு ஒரு ஆர்வத்தில் என்ன செஞ்சேன் எங்கள் அம்மாட்ட போய் அதுக்கு அதை வந்து நம்ம டான்ஸ் கிளாஸில் சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டேன் சரி டான்ஸ் கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு போய் நீ கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் போய் அந்த பெரியப்பா பார்த்த தெருவில் அந்த சசிகலா மன்றத்துக்கு போனேன் என் தங்கச்சி அழைச்சிட்டு போய் நான் தான் போனேன் ஃபஸ்ட்டு போனோன்னா அவங்க சின்னாஸ் மோரி சின்னாஸ் இருந்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்க சரி நான் அழைச்சிடும் அப்போ ஒரு அம்மா ஒரு நாள் அம்மாக்கிட்ட அப்போது காலகட்டத்தில் வந்து அந்த பணம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு லாரி டிரைவரோட பொண்ணு ஒரு லாரி டிரைவரோட பையன் எங்கள் அம்மா சரி சேர்த்து விடலான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தான் சேர்த்தாங்க சேர்த்தோன்னே எங்கள் தங்கச்சி போய் இந்த டான்ஸ் கற்றுன்னு வரும் கற்றுன்னு வந்தவொடனே நான் செய்வேன் சும்மா இருக்க மாட்டேன் டெய்லி அதை ஆட சொல்லுவேன் அது மூலிமா நான் கற்றுக்கினேன் அது என்ன நான் அடித்தோ தட்டடவு அதுமாரி கற்றுக்கினே வரும்போது ஒரு பத்தாவது அதுமாரி முடிஞ்சு 11, 12 அப்படியே அது கற்றுக்கினே தான் வந்தது ரொம்ப நாளாக கற்றுன்னு வந்தது ஆனால் என்னோடய ஆர்வம் மட்டும் குறையல அப்போ தான் பாரதியார் பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் அம்மாட்ட நான் போய் கேட்டேன் அப்போ நான் என்ன செய்வேன் ஒரு டான்ஸ் ஸ்கூல் மாதிரி வச்சு நான் ரன் பண்ணேன் அப்போ எனக்கு ஓரளவு தெரியும் எங்கள் வாதியார்ட்ட கற்றுக்கினேன் நீங்கள் சொல்கிற மாதிரி பரம்பரையில் கற்றுக்கின்னு வந்த வச்சு நான் வந்து டான்ஸ் ஸ்கூலேன் நிறையா பசங்க வந்தாங்க கிட்டத்தட்ட அப்போயே எனக்கு ஒரு 40 பசங்க இருந்தாங்க அதை வச்சுட்டு நம்ம அந்த வருமானத்தை வச்சுக்கின்னு நம்ம எங்கள் சூழ்நிலை வந்து நான் வருமானம் சம்பாதிச்சா தான் எங்கள் குடும்பம் போகும் அது மாதிரி சூழ்நிலை இருந்தது நான் பாரதியார் அப்படின்னு சொன்னேன் உண்மையிலுமே நான் கிஃப்டட் ஏன்னா வந்து 10 பேர் நாங்கள் படித்ததில் நான் ஒருத்தவன் தான் பாய் ஃபஸ்ட்டு பாய் ஃபஸ்ட்டு பாய் ஜெய்ஷ்னாருங்க அந்த இதில் அவங்க என்னை ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா சும்மா சொல்லக்கூடாது அவங்க குழந்தை மாதிரி ஒரு பையன் மாதிரி வச்சுருந்தாங்க இன்ஃபேக்ட் என்னை அவங்களே அழைச்சின்னு போயிருக்கிறாங்க ட்ரெஸ்லாம் அவங்களே எடுத்து கொடுப்பாங்க போயிட்டு ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கியிருக்கிறேன் நிறைய வாங்கியிருக்கிறேன் அப்படி தான் என்னோடய கலைப்பயணம் ஆரம்பிச்சுது அது ஆரம்பித்து அது முடிக்கிற 2 வருஷம் தான் படித்தேன் அதுக்கப்புறம் எனக்கு எங்கள் குடும்ப சூழ்நிலையாக காரணமாக அதை நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் எப்படியாச்சும் முடிக்கணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து நான் வந்து என்ன செய்வேன் பாகிஸ்தான் பிள்ளைகிட்ட போனேன் அவர்கிட்ட நிறையா கற்றுக்கினேன் அதுக்குள்ளே வந்து கேபி இது கிட்டப்பாப்பிள்ளை தஞ்சாவூர் போய் எப்படி போனால் நைட்டு 2 மணிக்கு ஏறுவேன் பஸ்ஸு நைட்டு 2 மணிக்கு ஏறிடுவேன் இப்போ ஏன்னா காலையில் 8 மணிக்கு அந்த பஸ்ஸு போய் சேரும்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு போய் சேரும் 6:30 நான் அவங்க வீட்டுக்கு போயிடுவேன் சார் வீட்டுக்கு போயிடுவேன் சார் வந்து எல்லாம் முடிச்சுட்டு 9 மணி வரைக்கும் 9 மணிக்குள்ளே எதனா சாப்பிட்டுருக்கு நானும் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு திருவையாரில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் தங்கி அங்கேருந்து தஞ்சாவூருக்கு போவேன் ஒரு 9 மணிக்கு ஆரம்பிப்பார் அப்போது இப்போது புகழ்பெற்ற நடன கலைஞர் வந்து அந்த நர்த்தகி நடராஜ் இருக்காங்கள்ல அவங்களாம் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க நான் வந்து அப்போ தான் பிகினர் ராஜமாணிக்கம் சார் தான் எனக்கு அட்ரஸ் கொடுத்தார் அங்கே போகிறதுக்கெலாம் அட்ரஸ் கொடுத்தாரு அவரெலாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க போனோடனே கிருப்பா சார் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் இந்த அளவுக்கு டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே கலைப்பயணம் பண்ணிட்டேன் அப்போது எனக்கு ஃபுல் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி பேட்ரிக்ஸில் வந்தது அப்புறம் பேட்ரிக் ஸ்கூல் வந்தேன் அதுக்கப்புறம் இது வரைக்கும் பேட்ரிக் ஸ்கூலில் தான் பேட்ரிக் ஸ்கூல் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஸ்கூல் எனக்கு ஏன்னா நாங்கள் வேலை செய்கிறதுனால எனக்கு அது ஒரு அற்புதமான ஸ்கூல் எனக்கு நான் இன்னைக்கு இந்தளவுக்கு இருக்கிறேன்ற காரணத்து பேட்ரி ஸ்கூலும் ஒரு காரணம் தான் அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் செய்திருக்கிறேன் கலைமாமணி கொடுத்தாங்க புதுவை அரசால் கலைமாமணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நடாதூர் நம்பி அன்னைக்கு அப்போ அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட்டு அவர் மூலிமா முதல் நான் வாங்கின பட்டம் வந்து நாட்டிய சிக்ஷா சிறுவன்மைன்ற பட்டம் தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் நான் அதுக்கப்புறம் எம்எஃப்ஏ வந்து இதில் பண்ணேன் கலைக்காவேரியில் இப்படியே என்னோடய கலைப்பயணம் தொடர்ந்து இருந்தது மேற்கொண்டு ஒன்றும் நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன் நீங்கள் பழம்பெரும் குருமார்கள் கிட்ட படிச்சிருக்கீங்க தஞ்சாவூர் திருவையாறுன்னு உங்கள் பயணம் ரொம்ப இளம் வயதிலேயே நிறைய இடத்துக்கு பயணம் செஞ்சுருக்கீங்க இந்த மாதிரி குருமார்கள் கிட்ட படிக்கிற அனுபவம் எப்படி இருக்கு
அது ஒரு சந்தோஷமான அனுபவம், ரொம்ப சந்தோஷமான அனுபவம். அது கே நம்ம பாகிஸ்தான் பிள்ளைகிட்ட போகும்போது அவர் என்ன செய்வார், காலையில் போனோடனே அவருக்கு ஒரு 10 மணிக்கு அவருக்கு யாருமே இல்லை, அப்போது அவர் தனியாக தான் இருந்தார். நான் போகும்போது 10 மணிக்கு 9 மணிக்கெலாம் போயிடுவேன், அவருக்கு போய் நான் டிஃபன் வாங்கி கொடுக்கணும். சார் சாப்பிட்டு முடித்தோடனே வந்து உட்கார, வந்து உட்காந்துன்னு கல்யாணி செய்தி சொல்கிறோம், எல்லாமே நட்டுவாங்க தான், நட்டுவாங்க தான் கற்றுக்கினேன். அவர்கிட்ட டான்ஸ் கத் படிக்கிறதும் நட்டுவாங்க தான் படித்தேன். அப்போது பேப்பர் வந்து ஒரு வந்தாங்க, பேப்பரில் வந்து அவரை வந்து பேட்டி காண்பிட்டு வந்தாங்க. அப்போ அவர் ரொம்ப பெருமையாக சொன்னார், என்கிட்ட பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு பையன் வந்து கற்றுக்குறான், இந்த பையன் நட்டுவாங்கும், நல்ல திறமசாலியான பையன். அது இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் கேபி கிட்டப்பா சார்கிட்ட போகும்போது இஸ்ரால் ஆரி பாட சார், ஆனால் இப்போ பார்த்தோன்னு சொல்லிட்டாரு, நல்லா பண்ணுற, நீ கண்டினியூஸாக வந்து கற்றுக்கோ அப்படின்னு சொன்னார். டான்ஸ் சொல்லி கொடுத்து சாப்பாடு போட்டு டான்ஸ் சொல்லி கொடுப்பார் அவர். இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட அதை பழகிறேன், என்ன சாப்பாடு போடுறதுன்றது ஒரு நல்ல விஷயம். அதை போட்டு சொல்லி கொடுத்த ஒரு மதர் கேபி அந்த கிட்டப்பா பிள்ளை சார். அவர் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த நர்த்திகி நடராஜ் இன்றைக்கி ஃபேமஸாக இருக்காங்க. அவங்க கூட டான்ஸ் ப்ரோக்ராம் முதல் முதல் எனக்கு, நான் சிவன் அவங்க சக்தி. அந்த டான்ஸ் ப்ரோக்ராமில் சிவன் யாரும் ஆள் கிடைக்கல. அப்போ நான் போனவொடனே பாண்டிச்சேரியிலேருந்து வந்த பையனை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். அவன் சார் பாண்டிச்சேரியிலேருந்து வந்த பையன் நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், லீனாக இருப்பேன். அவன் லீனாக இருக்கானே சார், நான் இப்படி இருக்கிறேனே சார், எனக்கு அவனுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு நான் அர்த்திக்கு நடராஜ் சொல்லுவாப்பில்ல அவங்க சொல்லின்னு அவங்க மேடம் அவங்க சொல்லும் போது எனக்கு நான் கம்முன்னு இருப்பேன். சரி ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பண்ணேன், பண்ணவுடனே சரவணா நீ தான் எனக்கு இனிமேல் சிவன் அப்படின்னு, ஏன்னா வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணினேன் இது பண்ணினேன். பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அவங்களுக்கு மேட்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ அந்த அனுபவங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமான அனுபவம், அதெல்லாம் மறக்கவே முடியாது, அதெல்லாம் மறக்கவே முடியாது. பண்ணி நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இவன் நரசிங்க நடராஜ் குரூப்பில் போய் நான் பண்ணி பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் ஒரு குழு நடனத்திற்கு நடனம் கற்பிப்பதற்கும், ஒரு 50-60 மாணவர்களை வச்சு குழு நடனம் உருவாக்குவதற்கும், உங்கள் கலைப்பள்ளியில் ஒரு மாணவிக்கு தனிப்பட்ட பயிற்சி அளிப்பதற்கும் என்ன வித்தியாசம் கண்டுள்ளீர்கள், அதில் உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது? அது ஒரு அற்புதமான அனுபவம். இந்த ரிப்பப்ளிக் டே வந்தாலே வந்து எனக்கு வந்து எப்படின்னா 90 பசங்களை வந்து நான் வச்சு மேனேஜ் பண்ணோம். இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 90 பசங்களை எடுக்கும்போது ஒரு 45 பசங்க வந்து ஓரளவுக்கு டான்ஸ் ஆடுற பசங்களாக இருப்பாங்க. இது மீதி பசங்களாம் வந்து டான்ஸே ஓரளவு எங்கள் ஸ்கூல் வச்சு நாங்கள் பண்ணுறதை வச்சு தான் நம்ம பண்ணுவாங்க. சிம்பிள் ஸ்டெப்பு தக்கிட்டேன், தக்கிட்டேன் நம்ம பல விதங்களை சொல்லலாம். ஆனால் அந்த பசங்களுக்கு தக்கிட்டேன்னு ஒரு ஜம்ப்பு அவ்வளோதான். அதில் நின்றுனே அப்படியே கையை மட்டும் பண்ணுங்கள், அது எட்டந்து பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். அந்த கையை மட்டும் தக்கிட்டேன் அப்படின்னு வரும்போது அது எல்லாம் ஒன்றா பண்ணும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சொல்லி கொடுப்பேன் அந்த மாதிரி விஷயம். எனக்கு என்னோடய டான்ஸ் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லி கொடுக்கும்போது என்ன செய்வேன் நான், அந்த பசங்களுக்கு நான் நிறுத்தத்தை விட நிறுத்தியும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அந்த அத்தனை கஷ்டமும் அந்த பிள்ளைங்களுக்கு என்றைக்கு போகணும்னா அன்றைக்கி ஷீல்டு வாங்கின அன்றைக்கி அவ்வளோ சந்தோஷம் பண்ணுவாங்க. அந்த அந்த ஷீல்டு வாங்கிட்டு தர அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த பிள்ளைங்க வந்து மிஸ் பண்ணதை வந்து நாங்கள் வெளியிலே காட்டிக்காத அளவுக்கு எல்லா பிள்ளைங்களையும் ஓரளவு அழுவாங்க. ஆனால் அன்னை அந்த ஷீல்டு வாங்காதப்போ என் பிள்ளைங்க அழுவே இல்லை, சந்தோஷமாக வந்தாங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி அவங்கள உருவாக்கிட்டேன், என் ஷீல்டு தான் முக்கியம் கிடையாது, நீங்கள் போகிறீங்களா நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான். அதுதான் தனிப்பட்ட முறையில் ஒரு டான்ஸ் கிளாஸில் ஒரு பசங்களுக்கு பார்க்கும்போது பார்க்குறத விட எனக்கு அந்த 90 பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா எல்லாமே டான்ஸ் தெரிஞ்ச பிள்ளைங்களாக இருக்க மாட்டாங்க. அதில் வந்து நம்ம போய் ஒரு ப்ரைஸ் வாங்குறதுன்றது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயந்தான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்றைக்கி வரைக்கும் கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்களே சொன்னீங்க பெண் பிள்ளைகள்னாலே பரதம் கற்றுக்கணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு பெண்கள் ஆதிக்கம் நிறைஞ்ச இந்த துறையில் ஆண் கலைஞர்கள் எப்படி இதை கத்துக்கிறதுக்கு முன் வராங்க, அப்படிப்பட்ட ஆண்களை நீங்கள் எப்படி உருவாக்குறீங்க, ஒரு கலைஞரா உருவாக்குறதுல எத்தனை சவால் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆண் கலைஞர்கள் முன் வரவே மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மேனரிசம் தான் முக்கியம்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்க அவங்களுக்கு வந்து தனக்கு நடனம் கத்துக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தாலும் எல்லாமே முன்னாடி வரமாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வருவாங்க, 9th படிக்கிற வரைக்கும் வருவாங்க, 10th ஆடுவாங்க, 10th மேலே 11th வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, நம்மளை ஆனால் நம்ம சக மாணவர்கள்லாம் வெளியேற்றுவாங்களோன்ற ஒரு ஃபீலிங் வரும். 11th அதுமாரி அப்படியே போயிடுவாங்க. காலேஜ்லாம் முடித்த பிறகு ஒரு உணர்வு வரும், நம்ம மறுபடியும் டான்ஸ் ஆடணுன்ற உணர்வு வரும். அந்த டான்ஸ் ஆடணுன்ற உணர்வு வரும்போது அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா மட்டும்தான் அந்த டான்ஸை கற்றுக்க முடியும், அதெல்லாம் அவங்களால கற்றுக்கவே முடியாது. பரதநாட்டியம் கற்றுக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காத வந்த பிள்ளைங்க சில பேர் அதிலேயே இருந்து அந்த இதை பற்றி நினைக்காமல் நல்லா கற்றுக்கிற பிள்ளைங்களும் இருந்தாங்க. எங்கள் இப்போ என்கிட்ட முதல் வந்து ஒரு பையன் கற்றுக்கலாம், சின்ன பையன் பெட்டிச்சம்ல படித்தான், அவன் பேர் பிரேம்நாத். அவன் ரொம்ப அருமையாக ஆடுவான்,
இன்னைக்கு அவன் கனடாவில் இருக்கிறான், டான்ஸ் இல்லை. அவன் வந்து அவன் இது எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு அதில் இருக்கிறான். அப்புறம் பாலாஜின்னு ஒரு பையன் கற்றுக்கலாம். எல்லாமே படிச்சுக்கிட்டே பெரிய பெரிய பொசிஷன் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில ஆண் கலைஞர்கள் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் என்னோட பையனுக்கு வந்து நான் உண்மையாக சொன்னேன், என்னுடைய பையனுக்கு வந்து இந்த சம்பாதிக்கணுன்ற இதெல்லாம் பிடிக்காது அவனுக்கு. நான் டான்ஸ் நல்லா பண்ணணும், நான் டான்ஸு அந்த மாதிரி. அதேமாதிரி ரெண்டு மூணு பசங்க என்கிட்ட இருக்க ஆம்பளை பசங்க வந்து டான்ஸு பண்ணணும், கலையக்கா சம்பாதிக்கிறதுக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. இன்றைக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்க. அது மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறது பெருமை தான். ஆனால் எத்தனை பிள்ளைங்க அது மாதிரி இருக்கிறாங்க, வரமாட்டாங்க. அது எங்கேயோ ரேர் தான். ஒன்று இப்போ நான்லாம் வந்து ஜெயசி மேடம்லாம் போகும்போது நான் வந்து அது மாதிரிலாம் இடத்துலேயே போகல. எனக்கு டான்ஸ் கற்றுக்கணும், டான்ஸ் கற்றுக்கணும், டான்ஸ் கற்றுக்கணும்னு போனேன். எங்கள் குடும்பத்து சூழ்நிலைக்காக நான் அதுக்கப்புறம் நான் கிளாஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒழுங்காக கற்றுக்கின பிறகு தான் நான் கிளாஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். ஓரளவுக்கு எங்கள் சார்லாம் சொல்லி கொடுத்தேன். எடுக்க இன்றைக்கே அப்படி இல்லை, மாறிடுச்சு. இப்படி அரிதரிதாக வர ஒரு சில ஆண் கலைஞர்களும் மேடை கலைஞர்களாக இருக்கிறதுல என்ன சவால் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க வந்து இதை மேடை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவங்க தன்னை வந்து ஒரு கலைஞனாக மட்டும்தான் நினைக்கணும். அவங்க தான் ஒரு ஆண் கலைஞர், நம்ம இப்படி ஆடணும் அப்படி ஆடணுன்ற நினைப்பே இருக்கக்கூடாது அவங்களுக்கு. எல்லா விதமான அவங்க பாவம் காட்டுறதுக்கு அவங்க கரெக்டாக வரணும். இப்போது ஆண் கலைஞர்கள் இப்படி பண்ணக்கூடாது, ஆண் கலைஞர் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கூடாது. அவங்களுக்குள்ளேயே ஏற்படுத்திக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாது. இப்படி எதில் எது வேணாலும் எப்படி வேணாலும் ஆடலாம், எப்படி வேணாலும் ஆடலாம், பரிணமிக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தோடு அவங்க ஸ்டேஜ் ஏறணும். இன்னொன்று உழைப்பை போடணும். பொதுவாக பெண்கள் வந்து டான்ஸு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஆண் கலைஞர்கள் வந்து ஏதோ ஒரு ரேர் தான். நம்ம வரணுன்ற ஒரு வெறி கொண்டு இருக்கிற ஒரு சில ஆண் கலைஞர்கள் தான் இப்போ சொன்ன மாதிரி அபயகரம் கிருஷ்ணன் இருக்கிறாரு. அவர் வந்து நிறைய ப்ராக்டிஸு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவார் எனக்கு தெரியும். டெய்லி ப்ராக்டிஸ் காலையில். அதுமாதிரி சில பக்தன், அதுமாரி சில பேர் தான் வந்து அந்த ப்ராக்டிஸுக்குன்னு பண்ணி அதை ஒழுங்காக பண்ணுறவங்க இங்கே பாண்டிச்சேரியில் ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க சில ஆண் கலைஞர்கள். இப்போ பவித்ரா பட்டு அந்த பார்ஸ்வநாத்லாம் இருக்கும்போது அவங்களாம் வந்து டெய்லி ப்ராக்டிஸு இதுக்காக மெனக்கிட்டு வராங்க. அவங்க அவங்க இதில் வரும்போது அவங்க எது என்ன பண்ண எப்படின்னா தன்னை ஒரு கலைஞனாக தான் பார்ப்பாங்க. அதுமாதிரி ஒரு ஆண் கலைஞனாக இருந்தால் அந்த கலைஞர்கள் வந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வரணும். இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுலாம் கிடையாது, எல்லாமே பண்ணும். இப்போ ஒரு சின்ன வயசுல ஒரு 10-15 வயசுல வர ஆண் கலைஞர்களுக்கு ஆண் மாணவர்களுக்கு அபிநயம் சொல்லி கொடுக்குற அனுபவம் எப்படி இருக்கு? சின்ன பசங்களுக்கு அபிநயம் நிறைய பெண் குழந்தைகளா இருந்திருப்பாங்க. ஆமா, கிளாஸ்ல சொல்லி கொடுப்பேன், அதே தான் சொல்லி கொடுப்பேன். ஏன்னா இப்போ பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா நம்ம பையன் எடுத்து வந்து விடும்போது ஒரு 10 வயசு பையன் அழைச்சிட்டு வந்து விடும்போது பொண்ணா மாறிடுவானோன்ற பயம் தான் அவங்களுக்கு இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பார்வையில இருக்கிற அந்த பையன் வந்து அந்த சமயம் மட்டும்தான் அந்த பாவம் பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் அந்த மாதிரி பண்ண மாட்டான். ஏன்னா நான் என்ன செய்வேன், அதுக்கப்புறம் அவனை தனியாக கூப்பிட்டு நீ வந்து உன்னோட ஆக்ஷன்ஸில் மாறக்கூடாது. பட்டு யூ ஆர் ஆக்டிங், ஆக்ட் பண்ணும்போது நீ இருக்கலாம், பட் உன்னோட உடம்புல வந்து அந்த மாற்றத்தை நீ கொண்டுன்னு வரக்கூடாது அப்படின்னு. அப்படி வந்து ஒரு பையன் வந்து அது மாதிரி பண்ணுறான்னா அவனுக்கு இயற்கையாக அந்த தன்மை இருக்கும். அவனுக்கு பிறப்பிலே அந்த மாதிரி தன்மை இருக்கிற பசங்க மட்டும்தான் அது மாதிரி இருப்பாங்களே கண்டி. ஒரு 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 மேன்லியான ஒரு பசங்களுக்கு அவங்க கண்டிப்பாக மாறதுக்கு சான்ஸ் கிடையாது, நோ சான்ஸ். ஆண்களே வந்து சாதாரணமாக வீட்டில் இருக்கும்போதே நிறைய ஆண்கள் நம்ம பார்க்கும்போது அவங்க அம்மா அவங்க தங்கச்சி அவங்க அக்கா எல்லாத்தையும் உட்காந்து பேசுகிற ஆண்களே பேசும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபெமினிட்டியான தன்மை வர்றதுனால அவங்கள நம்ம தவறாக நினைக்க முடியாது. அப்படியாப்பட்ட இருக்கும்போது எந்த நடனத்தில் மட்டும் வரும்போது அவங்க வந்து டான்ஸ் கற்றுக்கினா பரதநாட்டியம் கற்றுக்கினா ஆக்சுவலாக இன்ஃபேக்ட்டு ஒரு வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடுறாங்க, அவ்வளோ நளினமாக பண்ணுறாங்க, அவ்வளோ நழிவு சுழிவுலாம் பண்ணுறாங்க, லேடிஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க, அதில் வாய திறக்கிறது எல்லாருமே அவங்க அதுமாதிரி தான் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு வராதா? மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் பண்ணுறாரு, அவர் பண்ணும்போது நிறைய நளினங்கள் இருந்து அதனால் வந்து அதுவும் அந்த டான்ஸில் மட்டும் எதுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க, ஒரு ஷூ போட்டுன்னு ஆடிடுறாங்க போய். அதனால் ஒரு இது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பாரம்பரியமான ஒரு நடனத்தை கற்றுக்கினா அந்த நடனத்தை எப்படி வேணாலும் ஆடலாம். ஆனால் அந்த நடனத்தை மட்டும் கற்றுக்கினு ஆடுற பசங்க இந்த நடனத்தில் வரவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நீங்க நிறைய மேடை நிகழ்ச்சிகள் கொடுத்துருக்கீங்க, இதுக்காக நிறைய மெனக்கெட்டு பயணம் பண்ணி வெளியூர்களில் நிகழ்ச்சிகள் கொடுத்துருக்கீங்க, நிறைய பயிற்சி பட்டறைகள் பெரிய பெரிய டான்சர்ஸோட ஒர்க் ஷாப்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. இதனோட அனுபவங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? இன்றைய மாணவர்கள் இதை பின்பற்றுவதன் கண்ணோட்டம் என்ன உங்களோட? சந்தோஷம் தான், மனசு சந்தோஷம். அந்த பிள்ளை எப்படியா இருந்தாலும் சோர்ந்து போய் தான் இருக்கும் போகும்போது. ஆனால் மேடையில் ஆடும்போது அந்த பிள்ளை வந்து அந்த அளவுக்கு சோர்ந்து போன பிள்ளை மாதிரியே தெரியாது, அவ்வளோ அற்புதமாக ஆடுவாங்க. அதுக்கு காரணம் வந்து நம்மளோட மன சந்தோஷம்தான்.
நான் வந்து இப்போ இன்னி வயசு வரைக்கும் எனக்கு வந்து எனக்கு நான் சொல்கிறதுக்கு பெருமையாக சொல்ல, நான் ஒன்றுமே கற்றுக்கணும்னு தான் நினைப்பேன். இன்னும் நம்ம நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு ஓடுவேன். இங்கேருந்து சென்னைக்கு ஓடுவேன், அங்கே ஓடுவேன், இங்கே ஓடுவேன். நிறைய பேர் பிரியதர்ஷினி கோவிந்த், சித்ரா விஸ்வேஸ்வரன், பத்மா சுப்பிரமணியம், சுதாராணி ரகுபதி, அப்புறம் வந்து அலமேருவள்ளி, வைஜெயந்தி மலா, அவங்க அவங்கக்கிட்டலாம் நான் பண்ணியிருக்கிறேன். தனஞ்சயன் சார், அடையலட்சுமி சார், அத்தனை பேர்கிட்டையும், இவர் சிவி சந்திரன் சார், அத்தனை பேர்கிட்டையும் நான் பண்ணியிருக்கேன். அத்தனை குருமார்களுக்கும் எனக்கு தெரியும். இதில் வளர்ச்சின்றது என்ன தெரியுமா, நம்ம வந்து நம்மளோட நாலேஜ் நம்ம கொடுக்குறோம் அவ்வளோதான், அதுதான் வளர்ச்சி. நம்ம வளர்ந்துட்டோம்னா நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்மளுக்கு பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி எப்படியோ ஜீனியஸ் எங்கெங்கோ இருக்கிறாங்க. நான் இவங்க ஜெயந்தி சுப்பிரமணியன், அப்புறம் வந்து சுவாமிமலை சுரேஷ் சார், இப்போது திவ்யசனா மேடம், அவங்கக்கிட்டலாம் நட்டுவாங்க பற்றி எப்படி அந்த கேல்குலேஷன்ஸ்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ அவங்களாம், சார் நீங்கள் ஜீனியஸ் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படி நினைக்காதீங்கன்னு சொல்லுவேன், என்ன அப்படி நினைக்காதீங்க, நான் ஜீனியஸ் கிடையாது, எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லும்போது நான் கேட்டுப்பேன். வர அன்றைக்கே ஃபஸ்ட் டேவே அப்படி தான் சொல்லுவாங்க, சரவணன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ நீ என்ன சரவணன், இப்போ உங்களுக்கு மாணவன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுன்னு தான் சொல்லுவேன். அது மாதிரி எனக்கு வந்து அது போய் கற்றுக்கணும். இப்போ நீங்கள் சொன்னதன் தொடர்ச்சி தான் என்னோடய அடுத்த கேள்வி. பாண்டிச்சேரியில் ஆழமாக நடனம் படித்த நிறைய குருமார்கள் இருக்காங்க. அரசு கலைத்துறை, கலை பண்பாட்டுத்துறையில் ஆகட்டும், வேறு தனியார் நிறுவனங்களில் ஆகட்டும், அவங்க கொடுக்குற வாய்ப்புகளின் தரமும் வழங்குகிற நிகழ்ச்சிகளின் தரமும் எப்படி இருக்கின்றது? பசங்க ரெண்டு நாள் தான் கற்றுக்குறாங்க, வாரத்தில் ரெண்டு நாள் தான் கற்றுக்குறாங்க. இதில் வந்து நம்ம நிகழ்ச்சி தரமானதாக இருக்கணும்னு நினைக்கிற குருமார்கள் மட்டும்தான் அவங்கள கூப்பிட்டு வச்சு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி அந்த நிகழ்ச்சி பண்ணுறாங்க. வாரத்தில் ரெண்டு நாள் கற்றுக்கினா போதும், நம்ம மற்ற வேலை நம்ம பார்க்கலான்ற எல்லா குருமும் வந்து அதில் சாதிக்க முடியாது. சாதனைன்றது என்னென்னா, நம்ம பிள்ளைங்களை ஆட வச்சு பார்க்குறதுலேயும் சாதனை தான், அது நல்லா ஆடினா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம்தான். அது எல்லாருமே பண்ண மாட்டேன்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வளர்த்துக்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து நம்மளோட உணர்வு தான். சில குருவெலாம் வந்து 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் அப்படிலாம் சொல்லி கொடுக்குற குருக்கெலாம் இருக்கிறாங்க, எங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 9 மணிக்கு மேலே கிளாஸ் வைக்கக்கூடாது நினைப்பேன். 9 மணிக்கு மேலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மூட்டை. ஆனால் அந்த 9 மணிக்குள்ளேயே நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். என்னதுலேயும் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது. என்னதுலேயும் ட்ராபேக் இருக்கும், எனக்கு சொல்லிக் கொடுக்குறதும் நிறையா இருக்கும். நான் வந்து என்னையே அப்படியே பெருசாக பண்ண முடியாது, வளரணும், நானும் வளர்த்துக்கணும், இன்னும் நிறையா இருக்குது. உலகெங்கும் இப்போ இருக்கிற ஒரு கவலைக்குரிய விஷயம், நாட்டியத்துறையில் ரொம்பவே இளம் மாணவர்கள் நாட்டிய பள்ளி துவங்குவது தான். ஒரு நாட்டிய குரு ஆவதற்கு ஒரு குறைந்தபட்ச தகுதி என்னவாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து வராங்க, டான்ஸ் படிச்சுனே இருக்கிறாங்க, ஒன்றுமே தெரியல, அலாரிப்பு கூட தட்ட தெரியாது. கொஞ்ச நாள் போனால் ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சுருன்னு பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம். இப்போ ஒரு டான்ஸ் ஸ்கூல் வைக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு கேட்டால், அவங்க ஒரு மார்க்கமாவது தாளம் போட்டு சொல்ல தெரியணும், அந்த பாட்டை வந்து அப்படியே ஃபுல்லாக பாட கட்டிக்கிறோம், பாட்டை சாதாரணமாவது பாட தெரியணும் அவங்களுக்கு ஓரளவுக்கு. குருமார்களை பெற்றோர்கள் கண்டு கொள்வதற்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்கிறீங்க? பெற்றோர்கள் தேடணும். அவங்களுக்கு வந்து எப்படி தெரியும், டான்ஸை பற்றி தெரியாத ஒரு பெற்றோர்களுக்கு என்ன தெரியும்? அப்போ வந்து இதை மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை, இது வந்து ஒரு குறிப்பிட்ட பேருங்கள் தான் போய் சேருது இந்த நிகழ்ச்சி. எல்லா பெற்றோர்களும் பார்க்குறதுக்குரிய பார்க்குற மாதிரி நீங்கள் ஒரு கொண்டு கொடுங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து எல்லாருமே பார்க்கலையே, கலை கற்றுக்க வைக்கிறோம்னா அது அவங்களுடைய எதிர்காலம் அவங்களுக்கு புரியும். கண்டிப்பாக இப்போது ஒரு கலையை கற்றுக்குறாங்கன்னா அது பாதியிலே நிற்கக்கூடாது இல்லையா? அந்த பிள்ளைங்க போய் ஏதாவது பண்ணணும் இல்லையா? அது இல்லாமல் சும்மா சாதாரணமாக பண்ணுறாங்க. இன்னொன்று, இந்த 10th ஸ்டாண்டர்ட் வந்தோடன பிள்ளைங்களாம் நின்றுடுவாங்க டான்ஸ் கிளாஸ் விட்டு. அதெல்லாம் 10th வந்தால் கூட டான்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கல்வியிலே இந்த நாட்டியத்தை கொண்டு வரணுமா? கல்வியிலே எப்படின்னா, இப்போ SSLC எக்ஸாமில் இருக்குதுல்ல, அதில் வந்து டான்ஸ் எக்ஸாம் ஒன்று வைக்கணும், அதுக்கு மார்க் போடணும், அதை வந்து ஒழுங்காக பண்ணணும். அதெல்லாம் கொண்டுன்னு வந்தாங்கன்னா நாட்டியம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்னொன்று, அதுங்களோட குணமே நல்லா அற்புதமாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக. டான்ஸ் ஸ்கூல் வைக்கிறதுன்றது சாதாரண விஷயமா இருக்கக்கூடாது, பயப்படணும். நாட்டிய பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு பயப்படணும், அந்த பயம் இல்லையே, அந்த பயம் கிடையாது. அவங்கவுங்க சன்னாடி ஆரம்பிச்சிடுறாங்க, அவங்கவுங்க போயிடறாங்க, அவங்கவுங்க ஆரம்பிக்கிறாங்க. அது 4 பசங்க இட்டு வர்றாங்க, ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது இன்னைக்கு வந்து அது வருமானமாக ஆயிடுச்சு, ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸும் வருமானமாக ஆயிடுச்சு. இவ்வளோ காசு கொடுக்குறாங்க, நாங்கள் பண்ணிடுறோம்.
நம்ம பண்ணுவோம், அதே ப்ரோக்ராமில் அடுத்தது ப்ரோக்ராம் பண்ணோம், அதுக்கு முன்னாடி பண்ணோம், அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் அவங்களை குறை சொல்ல, அந்த பிள்ளைங்களை வந்து இதை மாதிரி தரமானதாக வரலாமே, அதே அவங்களுக்கு திறமை இருக்கலாம், திறமை இருக்கும், பட் வளர்த்துக்கினா தானே நல்லா வர முடியும். திறமை மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம வளர்த்துக்கணும், வளர்த்துக்கினா அதில் வந்தால் நல்லா இருக்கலாம். இன்றைய இளம் தலைமுறை நடன கலைஞர்களுக்கும் நடன ஆசிரியர்களுக்கும் உங்களுடைய அறிவுரை என்ன? அறிவுரை பண்ணுறதுக்கு நம்ம அறிவுரை பண்ணாலும் கேட்கணும் இல்லையா? இது அறிவுரையில் நம்ம அவங்கள வந்து வேணால் ரிக்வெஸ்ட் பண்ணலாம், இப்படிலாம் இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு. அறிவுரை நம்ம பண்ணுறதுனால எல்லா அறிவுரையும் யாரும் கேட்க மாட்டாங்க, ரிக்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு டான்ஸ் டீச்சராக ஆகிறீங்களா, அந்த டான்ஸ் டீச்சருக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்துங்க. ஒரு நடன வகுப்பு அமைக்கிறீங்களா, அந்த இன்றைக்கி டான்ஸ் ஸ்கூலில் முக்கால்வாசி தியரி பேஸ்டு டான்ஸ் கிளாஸே கிடையாது, எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக தான் போயிருது. எனக்கு நான் வந்து பிரயத்தனம்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஆர்கனைசேஷன் நான் ஒரு மெம்பரு, அதில் வந்து அவங்க எக்ஸாம்லாம் வைக்கும்போது அபாரமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். இந்த ஆறு லெவல் முடித்தாங்கன்னா அது ஒரு எம்ஏவுக்கு ஈக்குவலோட சிலபஸ், அது பசங்க டென்த்து படிக்கிறதுக்குள்ள டென்த்து லெவன்த்து வரைக்கும் அந்த ஆறு லெவல் எக்ஸாம் முடிக்கலாம். அது என்ன எக்ஸாம், அற்புதமாக இருக்கும் அந்த எக்ஸாமு. இதெல்லாம் வந்து எல்லா இளம் கலைஞர்கள், ஏன்னா முன்னாடி இருக்க வாஜரம் கிட்ட நம்ம கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாதுன்னா அவங்க இதை வந்து எடுத்து செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இப்போ வர பசங்க செய்யலாமே, அதை படித்து சொல்லி கொடுத்து நல்லா சொல்லி கொடுத்து அந்த வளர்ச்சியை கொண்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து அதில் நல்லா வருவாங்க. ஏன்னா அவங்களும் கற்றுப்பாங்க, அவங்களும் கற்றுப்பாங்க, இதில் வந்து அவங்களும் கற்றுப்பாங்க, பிள்ளைங்களும் கற்றுப்பாங்க. இப்போ பிள்ளைங்க கற்றுக்கும் போது நமக்கு ஒரு பயம் வரும், ஐயோ நம்ம கற்றுக்கலனா அதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்றதுக்கு நம்ம கற்றுக்கணும்னு சொல்லிட்டு கற்றுப்பாங்க. அது மாதிரிலாம் கற்றுக்கிறது என்னோடய ரெக்வஸ்ட் என்னென்னா, இதை மாதிரி நாட்டியம் கற்றுக் கொடுக்குறதோ இல்லாமல் அவங்க வந்து ஒரு பரீட்சைக்கு அனுப்பிச்சு அந்த பிள்ளைங்களுக்கு அதில் ஒரு இது பண்ணி, அல்ல அவங்க டான்ஸ் ஸ்கூல்லையே ஒரு தரமான ஒரு பரீட்சை மாதிரி வச்சு அதுக்கு வெளியே இப்போ நம்மளாம் இருக்கிறோம், நம்மளாம் கூப்பிடலாம், கூப்பிட்டு அதில் வந்து அந்த பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கும்போது ஆனால் ஒழுங்காக கொடுக்கணும். அது நல்லாவே பண்ணால் கட்டி கூட அதுக்கு கொடுக்கறது மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா நாட்டியம் நல்லா வளரும், அந்த பசங்க எதிர்காலம் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ சார், உங்களோட இந்த முயற்சிக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டதற்கு புதுவை பரதாலயாவின் சார்பில் நன்றிகள் பல. இந்த நிகழ்ச்சி வந்து நான் ஃபஸ்ட்டு வரும்போது கொஞ்சம் சாதாரணமாக தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது. இப்போ எனக்கே தெரியுது என்னை பற்றி நிறையா நானே சொல்ல வேண்டிய வரும்போது, ஓ நம்மளோட ரிமம்பரன்ஸ்லாம் எல்லாமே சொன்னேன் இன்றைக்கி வரும்போது. இதிலே நம்ம நிறையா விட்டுட்டோமோன்ட்டு ஒரு ஏக்கம்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம எழுதி வச்சு சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு ஒரு ஏக்கங்கள் நிறையா இருக்குது. இந்த சந்தர்ப்பன்றது வந்து ஒரு அரிதான சந்தர்ப்பம், எல்லாருமே செய்யணும், எல்லாருமே மனமும் வந்து செய்யணும். இதை சொன்னால் தானே மற்ற பிள்ளைங்களுக்கு போய் கிடைக்கும். அந்த வகையில் நம்ம வந்து நன்றி சொல்கிறதுக்கு கிளம்பிட்டுருக்கோம். அபயக்கிரம் கிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி, பணிவான நன்றி, உனக்கு வந்து அன்பான நன்றி, ரொம்ப நன்றி. அகரம் தந்த சிகரங்கள் நிகழ்ச்சியின் சிறப்பு நேர்காணலில் நாட்டிய குரு கலைமாமணி திரு சரவணன் ஐயா அவர்களின் சுவையான அனுபவங்களையும் கருத்துக்களையும் ரசித்து மகிழ்ந்தோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு சிறப்பு விருந்தினரின் சுவையான பகிர்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மாதவி ஜெயபிரகாஷ் மற்றும் புதுவை பரதாலயா குழுவினர். நன்றி, வணக்கம்.